அடுத்து தௌபாவுக்கு தௌபா வழங்குற ஒரு ஒரு வந்து தௌபாலிருந்து அதாவது இறைவன் முழுமையாக அங்கீகரிக்கணும்னா அந்த தௌபாவுக்கு காரணமாக பிரதானமான செய்தியாக இஹ்லாஸ் இருக்கணும். உதாரணமாக அதாவது பாவத்தை ஒருத்தர் விடுதலை விடுறதுக்கு வந்து இஹ்லாஸ் இருக்க நிபந்தனை இல்லை, ஒரு பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் இருக்கும் நிபந்தனை இல்லை. ஆனால் தௌபாவுக்கு என்ன செய்யணும், எப்பயுமே இஹ்லாஸ் இருக்கணும். உதாரணமாக அதாவது ஒருத்தர் வந்து லஞ்சம் தரப்போகிறாரு, இவர் ஒருவேளை என்னது இந்த லஞ்ச ஆணை குழுல உள்ளவனாய்ப்பானோ அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார், லஞ்சம் எடுக்காமிக்கிறார். எடுக்காமிக்கிட்டு போய் தௌபா செஞ்சுறார், யாழ்லா நான் பாவத்தில் இந்த இன்றைக்கு பாவம் செய்யலை, விடுதலை பெற்றுட்டேன் அதில் என்று ஒருத்தர் தௌபா செஞ்சாரோ இந்த தௌபா என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. காரணம் இவர் இப்போ தௌபா செய்கிறதுக்கான பாவத்தை விட்டல, அன்றைக்கு கேஸ் என்னது அதாவது பெருசாக போயிருமன்றதுக்காகவே இந்த பாவத்தை அவர் என்ன செய்யலை செய்யலை. இது தௌபா இல்லை, அந்த பாவம் அவருக்கு எழுதப்படாமல் இருக்கலாம், அன்றைக்கு வாங்காதனால பாவம் எழுதப்படாமல் இருக்கலாம், ஆனால் இது தௌபா இல்லை. தௌபாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டது யாருக்காக இருக்கணும், அல்லாவுக்காக வேண்டி விட்டிருந்தால் தான் அந்த தௌபா என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இது எனவே இதில் நமக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துடும், என்ன திருப்பி ஒரு மனிதர் அதே பாவத்துக்குள்ளே போனான்னு சொன்னால் அல்லாஹு தாலா என்ன செய்வான், மன்னிப்பான். அவர் அந்த இடத்துல உறுதியாக இருந்து திருப்பியும் ஒரு மீண்டாலும் கூட அல்லாஹு தாலா மன்னிப்பான்னு புரிஞ்சுக்கணும். இதில் சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் சிலர் என்ன செய்கிறதுனா இந்த உறுதியாக முடிவெடுக்கிறது, நம்ம அப்படி செய்கிறதில்லை இப்படி செய்கிறதில்லைன்னு ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறது. உதாரணமாக புறம் பேசு இன்றையிலேருந்து புறம் பேசுறது இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறது. புறம் பேசுகிற முடிவெடுத்தால் எப்படி இருக்கிற பெரும்பாலும் 90% ஊமையாக தான் தெரியணும் இன்றைக்குள்ள காலத்தில், சரியா? ஏன் பேசினா அதை தான் நம்ம பேசுறது, அஞ்சு பேர் கூடினோம்னா முதல் தலைப்பு என்னது மற்றவனை பற்றி தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு பேசுறதுக்கு நம்ம உதாரணமாக அஞ்சு பேர் நீங்கள் உட்காருங்க பாப்பா, நம்ம மற்றவனை பேசுவதில் உட்காருங்க என்ன செய்வோம் தெரியுமா, அது திக்ரு மஜ்லிஸாக தான் இருக்கும். ஏன் நம்ம 5-10 நிமிஷத்துக்கு சும்மா தான் இருப்போம், எடுத்தால் அடுத்தவன் தலைப்பை தான் நம்ம என்ன செய்வோம் எடுப்போம் 90%. இப்போ ஒருவர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் மீள்றார், அதை பார்த்து திருப்பி செய்கிறார், விஹைபா பெரும்பாவும் திருப்பி 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 செஞ்சால் சைத்தான் வந்து அவருக்கு என்ன சொல்கிறான், நீ தௌபாவும் செய்கிறாய் பாவமும் செய்கிற, தௌபாவும் செய்கிற பாவமும் செய்கிற, என்ன செஞ்சிரு தௌபா விட்டுரு, திருந்தினா ஒழுங்காக திருந்து இல்லைன்னா என்ன செஞ்சிரு பேசாமல் பாவத்தை செஞ்சுட்டு. யார் கொடுக்குற ஐடியா, சைத்தான் நினைக்கிற மலக்கு தான் இந்த ஐடியா கொடுக்குறான்ட்டுன்னு கொடுக்குறாங்கன்னு நினச்சி அந்த பாவத்தை என்ன செய்கிறது தொடர்ந்து செய்கிற தௌபா செய்கிறதில்ல. ஏன் அதனால் நிறைய பேர் கேட்டுப்பா ஏன் தொழுவுறீங்கல்ல, செய்கிற பாவம் அப்படி இருக்குது, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் க்ளீனாக முடிச்சுட்டு வந்து தொழுகிறோன்றது. ஏன் நீங்கள் தர்மம் செய்கிறீங்களா, எல்லாம் வட்டி நம்மளுக்கு ஹராத்தில் விழுந்து மற்றவனை ஹராத்தில் உள்ள வைக்கக்கூடாது பாருங்கள், அவ்வளோ பெரிய தூய்மை அவருக்கு விளங்கிட்டா, அதனால தான் நம்ம என்ன செய்கிறதில்லை அது செய்கிறதில்லை. அப்போ அறிஞர்கள் மத்தியில் ஒரு முரண்பாடு இருக்குது என்னென்னு சொன்னால், ஹராமான சொத்துக்கு ஜக்காத் இருக்கிறாங்க, ஜக்காத் கேட்டு பாருங்கள் எல்லாமே ஹராம், இதை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து என்ன செய்கிறேன்றது. ஹராமான சொத்துலேயும் என்ன இருக்குது, ஜக்காத்து கடமை. நீ கோடி ஒரு கோடி ஹராமான சொத்து வச்சுக்கிறனா அதில் 2.5% நீ கொடுத்தா என்ன செய்யணும் ஆகணும், இதை வச்சு இதை போகக்கூடாது. எனவே இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த மாதிரியான காரணங்களை வச்சு சைத்தான் எழுக்க சினிமா ஹோலுக்கு பேத்திருப்பான், சினிமா ஹோல் போகிற டைமில் பக்கத்தில் பள்ளி இருக்கு தொழுகிறதுக்கு, சைத்தான் டக்குன்னு சொல்லுவோம் வந்ததே சினிமா பார்க்கறது, இப்போ தொழுதா எப்படி இருக்கும், இது அல்லாவை அகௌரவப்படுத்துகிற மாதிரி, அதனால் தொழாத படத்தை பார்த்துட்டு போ சினிமா செஞ்சுட்டு போ. இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாவை நம்ம தூய்மையாக நினைக்கிறோன்றது, அது ஒரு நம்மகிட்ட அப்போ பாருங்க நம்மகிட்ட என்ன ஒரு இஹ்லாஸ், என்ன தொழாமத்தான் நம்ம போகிறோம், நம்ம தொழுதுட்டு போனோம்போது அது பாவத்தை இதே மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளே நம்ம என்ன செய்கிறது தொழாமல் இருந்து அப்படி இல்லை. இதெல்லாம் சைத்தானிய சில பொழுது அவர் அந்த பள்ளிக்குள்ள நுழைஞ்சிருந்தா அங்கே போகாமல் என்ன செஞ்சிருப்பார், போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சில பொழுது அவர் தௌபா ஒன்று செஞ்சிருந்தார்னா அல்லாஹ் அந்த பாவத்தோட வாசலை என்ன செஞ்சிருக்கலாம் மூடி இருக்கலாம். என்றைக்கும் ஒரு மனிதர் திருப்பி திருப்பி செய்தாலும் கூட தௌபா செய்கிற நேரத்தில் நான் திருப்பி மீள மாட்டேன் என்று நினச்சிட்டு என்ன செய்யணும், அவர் தௌபா செய்யணும், மீண்டார் என்று சொன்னால் மறுபடியும் அவர் என்ன செய்யணும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். என்றைக்கும் தௌபாவை விட்டு விடவே கூடாது. சைத்தான் என்னது இதை பிடிச்சிக்கல பார்க்குறேன், இந்த பகுதியை பிடித்து கொள்ள பார்க்கிறான் என்பதில் நம்ம கவனமாக இருக்கு.